ஹலோ ப்ரைஸ்லாட் கத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த ரைஸ் அகைன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தோடு கூட உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் வேத வசனத்திற்கு வல்லமை உண்டு வேத வசனத்தினால் விடுதலை உண்டு வேத வசனத்தினால் நல்ல சுகம் சமாதானம் உண்டு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் இ மத்திய ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தின் மூலமாக இந்த நாளிலே சிறிய தியானத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம் நான் வாசிக்கிறேன் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடிவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஆண்டவர் இந்த இடத்துல தேடுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வாயினால் சொன்ன ஒரு வார்த்தை என்றைக்கும் அநேகருக்கு எதிர்பார்ப்புகள் உண்டு உங்கள் அனைவருக்கும் தேவைகள் உண்டு ஏதோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் இருக்கிறோம் அப்போ கேட்கிற எல்லாம் பெற்றுக்கொள்கிறோமா என்றால் இல்லை அநேக வேலைகளிலே ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது ஆனால் வேத வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது கேட்ட எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமே அப்போ கேட்டால் நமக்கு கிடைக்கும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கவில்லை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஏன் கிடைக்கவில்லை வேதத்திலே கேட்டு அநேகர் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கும் நாமளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு சிலரை முன் உதாரணப்படுத்தி உங்களுக்கு எப்படி கேட்டால் கிடைக்கும் எப்படி கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் சொல்லி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவராகிய தேவன் சாலமோனை பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொன்னார் சாலமோன் ஒரு ராஜா அவன் வேண்டுமானால் தனக்கு ஆசிகளையும் தனக்கு வேண்டிய பராக்கிரமத்தையும் தனக்கு வேண்டிய பலனையும் வலிமையையும் கேட்டிருக்க முடியும் பிரியமான தேவஜனமே அவன் கேட்ட காரியம் கர்த்தருக்கு உகந்ததாய் இருந்தபடியினாலே அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கனத்தையும் கொடுத்து சாலமோனை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அப்போது நாம் கேட்கிற காரியங்கள் கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதம் சொல்லுகிறது உனக்கு தேவை என்ன என்பதை நான் முன்னமே அறிந்திருக்கிறேன் அப்போ நமக்கு என்ன தேவை என்பது கத்தருக்கு தெரியும் இன்றைக்கு எல்லா ஜனங்களும் அநேகர் கேட்கிறார்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஆண்டுவரே எனக்கு அதை தாருங்கள் ஆண்டுவரே எனக்கு இதை தாருங்கள் என்று சொல்லி தனக்காக மாத்திரம் கத்தரிடத்திலே மன்றாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்கிறாரு உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும் நீ உனக்கானதை தேடாமல் பிறருக்கானதை தேடு கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்திலே அழகான ஒரு வசனம் உண்டு அவனவன் தனக்கானவைகளில் மாத்திரம் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்க கடவன் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இடத்துல சாலமோன் கேட்ட காரியம் தனக்காக கேட்கவில்லை கத்தருடைய ஜனங்களுக்காக கேட்டான் சாலமோன் கேட்டான் ஆண்டவரே நீர் எனக்கு தந்தரில்லை இந்த ஜனத்தை நியாயம் திருக்கும்படி ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் அப்போது அவன் தனக்காக ஆசீர்வாதத்தை கேட்கவில்லை பிறருக்கான ஆசீர்வாதத்தை கேட்டபடியினால கத்தருடைய பார்வையில் உகந்ததாக இருந்தது அவன் கத்தரிடத்தில் கேளாத ஆசிர்வாதத்தையும் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொண்டான் இதே போலத்தான் யோபுவும் யோபு தான் இருந்த நிலைமையை உணர்ந்தானோ இல்லையோ அது தெரியாது யோபு அவன் இருந்த நிலைமை கொடுமையான நிலைமை அந்த நிலைமையிலும் தன்னுடைய சிநேகருக்காக அவன் வேண்டுதல் செய்தான் தன்னுடைய சிநேகத்திற்கான சமாதானத்தை கேட்டபொழுது கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தை கொடுத்து அவனை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசிர்வதித்தார் நாமளும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நமக்காக மாத்திரம் கேட்காமல் பிறருக்காக பிறர் நலனுக்காக நம்முடைய உறவுகளுக்காக கேட்டு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்